இப்போ குஸ்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு 3 கிலோ அரிசிக்கு பாருங்கள், நம்ம வந்து ஒரு 600 ml எண்ணெய் ஊற்றிக்கலாம். நெய் ஒரு 200 ml ஊற்றிக்கலாம். எண்ணெய் நெய்யெல்லாம் நல்லா காயட்டும். பாருங்கள் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். பட்டை பாருங்கள் பெரிய பெரிய பீஸாக ஒரு 5 பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் ஒரே எடுத்து வச்சுருக்கேன். எல்லாத்தையும் நம்ம சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள் வெங்காயம் வதங்கட்டும். பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். இஞ்சி வெங்காயம் பாருங்கள் ஒரு 4 பிடிச்ச சேர்த்துருக்குறேன். பச்சை மிளகா பாருங்கள் ஒரு 5-6 பச்சை மிளகா. பாருங்கள் அந்த பக்கம் வெங்காயம் எல்லாம் வதங்கிட்டு இருக்கு பச்சை மிளகா. அதுக்கு இடையில இந்த பக்கம் தண்ணி அளந்து ஊற்றிடலாம். 1:2 குஸ்காவுக்கு கரண்ட்டு குக்கரு. மூடி போட்டலாம். தண்ணி கொதிக்கட்டும், அதுக்குள்ளே அந்த பக்கம் எல்லாம் வதக்கிடுவோம். பாருங்கள் வெங்காயம் வதங்கிச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். ஒரு 6 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நல்லா பெரிய ஸ்பூன் தான். நல்லா இஞ்சி பூண்டெல்லாம் வதக்கி நாட்டுப்பூண்டு நல்லா காட்டமாக இருக்கும் பாருங்கள். அடுத்து தக்காளி பழம் பார்த்துக்கோங்க. ஒரு 4 தக்காளி பழம் சேர்த்துடலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். பத்தலைனாலும் நம்ம தண்ணியில் போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்துக்கலாம் உப்பு பத்தலைனா போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா தக்காளி இஞ்சி பூண்டுலாம் வதங்கட்டும். கொத்தமல்லி தழையும் புதினாவும் சேர்த்துடலாம். எல்லாம் ஒரு பிடிச்ச சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா எண்ணெய் மிதக்க வதக்கிடுவோம். நம்ம பாருங்கள் தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பாருங்கள் நம்ம வந்து வதக்கி வச்ச மசாலாவை சேர்த்துடலாம். இது சட்டியில் செஞ்சாலும் அதே மாதிரி தான். நம்ம என்ன வதக்கணுன்னே அதிலே 1:2 தண்ணியை ஊற்றி நம்ம கொதிச்சோன்னு அரிசியை போட்டு பழைய தோசைக்கல் மேலே தூக்கி வச்சு தம் போட்டுருவோம். வெயிட் வச்சு இந்த குக்கரில் நம்ம கொதிச்சோன்னே அப்படியே அரிசியை போட வேண்டியதுதான். பாருங்கள் அரிசி போட்டாச்சு. இப்போ நம்ம இடையில நம்ம வந்து கிண்டி நம்ம வந்து 2-3 தடவை கிண்டணும். அப்போ தான் மசாலா போய் அடியில் உட்காராது. வாமுக்கு வந்தோடனே நம்ம வந்து அப்படியே விட்டுறலாம். பாருங்கள் நல்ல டேஸ்டான குஸ்கா. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.